எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இலங்கையில் பயன்பாட்டுக்கு வந்த கொரோனா தடுப்பூசி தொற்று நோய் பிரிவு விடுத்துள்ள அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டவர்களிடமிருந்து எந்தவொரு பக்கவிளைவுகளும் ஏற்படவில்லை என்று தலைமை தொற்று நோய்கள் நிபுணர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் சுகாதார ஊழியர்கள் மற்றும் பிற முன்னணி ஊழியர்கள் நோய் தடுப்பு திட்டத்தில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அனைத்து ஊழியர்களும் ஒரே உற்சாகத்தை காட்டினர். தடுப்பூசி திட்டம் இன்று முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் இடம்பெறும். இதன்படி இன்றைய தினம் சுகாதார ஊழியர்கள் மற்றும் பிற முன்னணி ஊழியர்களுக்கு நோய் தடுப்பு ஊசி போடுவோம் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கொரோனா தடுப்பூசி இலங்கையர்களுக்கு நேற்று போடப்பட்டது. நேற்றைய தினத்தில் 5,286 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி ஏற்றப்பட்டதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் பயன்பாட்டுக்கு வந்த கொரோனா தடுப்பூசி சுகாதார அமைச்சர் வெளியிட்ட விசேட அறிக்கை. இந்நாட்டுக்கு கிடைக்கப்பட்டுள்ள ஒக்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா செனைக்கா தடுப்பூசியை சுகாதார பிரிவினருக்கும் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கும் பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தான் மகிழ்ச்சி அடைவதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னிகாராஜ் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் ஊடக செயலாளர் விராஜ் அபிசிங்கவால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுதான் கொழும்பு IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதால் முதலாவது தடுப்பூசி செலுத்தும் நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாமல் போயுள்ளது. எனினும் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த பிரார்த்திப்பதாக சுகாதார அமைச்சர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட கொரோனா தடுப்பூசி இலங்கையர்களுக்கு இன்று போடப்பட்டது. இன்றைய தினத்தில் 5,286 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி ஏற்றப்பட்டதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. எவ்வித பக்கவிளைவுகளும் இதுவரையில் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாக விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய 16 விமானங்கள். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 16 விமானங்கள் விமான சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி காலத்தில் 16 விமானங்கள் பயண நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. விமான பயணிகள் 753 பேர் விமான பயண வசதிகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த காலப்பகுதியில் 8 விமானங்களில் 285 பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் இந்த காலப்பகுதியினுள் 495 பேர் 8 விமானங்களில் கட்டுநாயக்க விமான நிலையங்களில் இருந்து வெளியேறியுள்ளனர். நாங்கள் இனப்படுகொலை செய்யவில்லை. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இனப்படுகொலை என்ற சொல்லை தாம் முற்றாக நிராகரிப்பதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்னே தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாங்கள் இனப்படுகொலையில் ஈடுபட்டோம் என்றால் ஏன் 300,000 மக்களை வன்னிகள் மீட்டும்? நாட்டின் பெயருக்கும் அரசாங்கத்தின் பெயருக்கும் களங்கத்தை ஏற்படுத்தவே இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நாங்கள் வெற்றிகரமாக மனிதாபிமான நடவடிக்கையினை முன்னெடுத்ததை ஏற்றுக்கொள்ள சில வலுவான நாடுகள் தயாரில்லை. அதன் முடிவுகளையும் ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாரில்லை. மாறாக அவர்கள் எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். ஆனால் யுத்தத்தின் போது தவிர்க்க முடியாதபடி உயிரிழப்புகள் ஏற்படும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். இருதரப்பு மோதலில் ஈடுபடும் இருதரப்பு தாக்குதலை மேற்கொள்ளும் போது உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாதவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என அரசாங்கம் எங்களுக்கு உத்தரவிட்டது, ஆனால் அது சாத்தியமில்லை எனவும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தொடர்பில் வெளியிட்ட அறிக்கை குறித்து மனம் திறந்தார் சரத் வீரசேகர. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக 30.1 பிரேரணை கொண்டுவரப்பட்டது. 30.1 பிரேரணையில் உள்ளடக்கப்பட்ட பல விடயங்கள் இலங்கையின் அரசியலமைப்புக்கும் சுயாதீன தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நான்கு அறிந்தோம். முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்குவதாக தனது தனிப்பட்ட விருப்பத்தை அரசாங்கத்தின் தீர்மானமாக தெரிவித்துள்ளார். இதன் தாக்கம் இன்றும் தொடர்கின்றதென பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்ட அறிக்கை ஒரு தலைபட்சமானது. தமிழ் மக்களை அரசாங்கம் புறக்கணிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லாத பிரச்சனைகளை இருப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு தரப்பினர் சர்வதேச அரங்கில் லாபமடைகின்றார்கள் என வீரசேகர தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கை நாட்டின் சுயாதீன தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயங்கள் ஒருதலை பட்சமாக கொள்கை அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகின்றது.
தமிழ் பேசும் மக்களை அரசாங்கம் புறக்கணித்து செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாத 2019 ஆட்சி அமைத்த அரசாங்கம் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படவில்லை. அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து நிலைமைகளும் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கம் இன நல்லிணக்கம் என்று செய்த தவறுகளை திருத்தும் போது அதனை இன புறக்கணிப்பு என்று கருதுவது தவறான நிலைப்பாடாகும். 30 வருட கால சிவில் யுத்தம் முடிவடைந்த பிறகு அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி பணிகளை துரிதப்படுத்தியது. இறுதிக்கட்ட யுத்தத்தில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டன. சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணை நடவடிக்கைகள் அக்காலகட்டத்தில் உள்ளக பொறிமுறை ஊடாக முன்னெடுக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்ச அரசின் முடிவுகளால் திணறும் இலங்கை. மனோகணேசன் காட்டம். வெறும் வாய் சபடல்களும் வெற்று அறிக்கைகளும் கனவு திட்ட அறிவிப்புகளும் எவருக்கும் விளங்காத அமைச்சரவை முடிவுகளும் என இந்த அரசாங்கம் கும்பல் வெறுமனே காலத்தை ஓட்டுகிறது என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார். அரசின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து தகவல் வெளியிட்டுள்ள அவர், மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆக இலங்கை இந்திய அரசுகளின் தனிவேட்டு திட்டங்களை தமிழ் முற்போக்கு கூட்டணி முன்னெடுத்து வந்தது. நாம் 2015 ஆட்சியை பொறுப்பேற்ற போது யார் அத்திவாரம் போடுவது, யார் சீமந்து வாங்குவது, யார் வேட்டை கட்டுவது, யார் வர்ணம் பூசுவது என்ற இழுபறிகள் காரணமாகவும் சொந்த நிலம் இருந்தால்தான் உதவி திட்டம் அமலாகும் என்ற இந்திய அரசின் நிலைப்பாடு காரணமாகவும் இவற்றை அரசுக்கு உள்ளே எடுத்து பேசி தீர்வு காண ஆடில்லாத காரணத்தாலும் இந்திய வேட்ட திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. சொந்த நலம் தொடர்பில் அமைச்சரவை அனுமதியை போராடி பெற்றதன் மூலம் இந்த திட்டம் தேசிய அங்கீகாரத்தை பெற்ற புதிய மலைநாட்டு கிராமங்கள் அமைச்சுக்கும் இந்திய அரசுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தம் காரணமாக இந்திய தடிவோட்டு உதவி திட்டம் கோலாகலமாக ஆரம்பமானது. இதற்காக புதிய மலைநாட்டு கிராமங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு என்ற பெயரில் தனி அமைச்சையை நாம் உருவாக்கினோம். அதையடுத்து எமது அழைப்பை ஏற்று இந்திய பிரதமர் மலையகத்துக்கு வருகை தந்த போது கூட்டணியின் கோரிக்கைகளின்படி மேலும் 10,000 தனி வீடுகள் கட்டப்படுவதற்கான அறிவித்தல் பிரதமர் நரேந்திர மோடியினால் அறிவிக்கப்பட்டது. கணிசமான தனி வீடுகள் கட்டப்பட்டன. இன்னமும் கணிசமான தனி வீடுகள் கட்டப்பட உள்ளன. தனி வீடுகள் மலைநாட்டில் தமிழ் பெயர்களில் கிராமங்கள் என்ற நீண்ட வரலாற்று பயணத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆரம்பித்து வைத்தது. இவை அனைத்துமாக 4 ஆண்டுகளில் நடைபெற்றவை. இவற்றை தவிர கூட்டணியின் சாதனை பட்டியலில் இன்னமும் நிறைய விடயங்கள் உள்ளன. அவற்றை நான் பிறகு கூறுகின்றேன். ஆனால் 2019 ஆரம்பிக்கப்பட்ட இன்றைய ஆட்சியில் கடந்த 1 வருடம் 2 மாத காலத்தில் மலைநாட்டில் வீடு கட்ட ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை. இதுதான் மலைநாட்டில் இன்றைய கசப்பான உண்மை. மனசாட்சி உள்ள எவரும் இது விளங்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரத்தை முழுமையாக மேறும் செயல்பாடு. CVK சிவஞானம். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மாகாண சபை அதிகாரத்தை பிடுங்கி மத்திக்கு கொண்டு செல்லுதல் அதிகார பகிர்வை முழுமையாக மேறும் செயல்பாடாகும் என வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். வடமாகாண ஆளுநருக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த கடிதத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, யாழ்ப்பாண மாவட்டத்தின் 10 பிரதான பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக மாற்றப்பட்டுள்ளன எனவும், அவை வடக்கு மாகாண சபை நிர்வாகத்தில் இருந்து மத்திய கல்வி அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கடந்த வாரம் ஊடக செய்திகளின் மூலமாக அறிய வந்துள்ளது. குறித்த பாடசாலைகள் அல்லாத அரச பாடசாலைகள் அரசியலமைப்பு ரீதியாக மாகாண சபைகளுக்கு கையளிக்கப்பட்ட விடயம் என்ற ரீதியில் இந்த 10 பாடசாலைகளும் இதுவரை மாகாண கல்வி அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வந்தவையாகும். அவற்றை மத்திய அரசு கையகப்படுத்துவது அதிகார பகிர்வுக்கு முரணானதாகும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வடமாகாண சபை இயங்கிய காலத்தில் இவ்வாறான முயற்சிகள் யாவும் இங்கே மறுதளிக்கப்பட்டமை சுட்டிக்காட்டப்பட வேண்டுமாகும். இந்த நிர்வாக அதிகார மாற்றத்தின் தர்க்கவியல் புரிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. அதாவது, நிர்வாக குறைபாடுகள் காரணமாக இருப்பினும் அவை மாகாண சபையினால் சீர்திருத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்வது ஒரு பிரச்சனை அல்ல. அவற்றை விட தேசிய பாடசாலைகளுக்கு ஏதாவது மேலதிக வசதி வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக அவற்றை மாகாண நிர்வாகத்தின் மூலம் வழங்க முடியும். அவற்றுக்காக ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மாகாண சபை அதிகாரத்தை பிடுங்கி மத்திக்கு கொண்டு செல்லுதல் அதிகார பகிர்வை முழுமையாக மேறும் செயல்பாடாகும். இந்த செயல்பாடு சமூகத்தில் தேசிய பாடசாலைகள் ஏதோ தரமுயர்ந்தவை எனவும் ஏனையவை தரம் குறைந்தவை என்ற தூற்றப்பாட்டை ஏற்படுத்தி தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய பாடசாலைகள் மாணவர்களிடையே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் என்பது மறுக்க முடியாது. இவ்வாறான பாகுபாடு ஆரோக்கியமானதல்ல. மேலும், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபையில்லாத சூழ்நிலையில் இவ்வாறு செய்வது ஜனநாயக விரோதமானது என்பதையும் இச்செயல்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் எமது தீர்க்கமான வேண்டுகோளாக பதிவு செய்து கொள்கின்றேன். தற்பொழுது வடக்கு மாகாண சபையின் சட்டரீதியான நிறைவேற்ற அதிகாரி என்ற வகையில் இந்த விடயத்தில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கும்படி தங்களை வேண்டிக் கொள்கிறேன் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது.